الحمد لله رب العالمين. المتعالي عن الشريف والذكي والشكيم. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. له الملك وله الحمد وهو على كل شيء قدير. لم يتخذ صاحبة ولا ولدا ولم يكن له كفوا أحد. وأشهد أن سيدنا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولو تعدوا نعمة الله لا تحصوها إن الله لغفور رحيم. صدق الله العلي العظيم. ملك الفجر سيدنا فريد ويوم رب العالمين. اللهم எல்லா புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூலுல்லாஹிகள் அனைவருக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபியே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், சகோதரர்கள், சகோதரிகள், அல்லாஹ்வுடைய அனைத்து நல்லடியார்களின் அவர்கள் ஸலாத்துவும் சலாமும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ் நபியார்களே, அன்பு சகோதரர்களே, மதிப்புக்குரிய பெற்றோர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் பிரபுநாதனின் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுமாறு முதல் முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தப்பமாக இருக்கும். அல்லாஹு எண்ணற்ற நியமத்தில் அருட்கொடைகளை நட்பாக்கியங்களை நமக்கு தந்திருக்கிறார். அல்லாஹு எங்களுக்கு தந்த அருட்கொடைகளை நாம் என்ன ஆரம்பித்தால் அதை மட்டிட முடியாது. உடல் ஆரோக்கியம் ஒரு நியமர், சாதியான மனைவி ஒரு நியமர், நல்ல வருமானத்தை தரக்கூடிய ஹலாலான தொழில் ஒரு நியமத், வசதியான வீடு ஒரு நியமத். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்த நியமத்தை அருட்கொடைகளை எங்களால் ஒரு போதும் மட்டிட முடியாது. ஒரு மனிதன் எவ்வளவு நியமத்தில் அருட்கொடைகள் கொடுக்கப்பட்டாலும் அந்த அருட்கொடைகளோடு நியமத்தோடு இஸ்லாம் என்ற மிக பெரும் நியமத் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் அவனது அனைத்து நியமத்தும் அனைத்து பாக்கியங்களும் ஜீரோவாக ஆகிவிடும். இஸ்லாம் ஈமான் அதுதான் மிக பெரும் ஒரு நியமத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் இஸ்லாத்துடைய பாக்கியத்தை நசீபாக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னரே தந்தை வஃபாத்தாகி விட்டார்கள். 6 வயதாக இருக்கும் போது தாயும் வஃபாத். அதற்கு பின்னர் 2 வருடங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டன் அப்துல் முத்தலிப் நபி அவர்களை வளர்த்தார். நபியுடைய 8வது வயதில் பாட்டனுடைய வஃபாத். அதற்கு பின்னர் அபு தாலிப் நபியுடைய சாச்சா நபியை வளர்க்க ஆரம்பிக்கிறார். 8 வயது முதல் 51 வயது வரை அபு தாலிப் அவர்களுடைய கண்காணிப்பு கீழ்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அபு தாலிப் தனது பிள்ளைகளை விட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகம் நேசித்தார், அன்பு வைத்தார், விட்டு கொடுக்காமல் பேசினார். அபு தாலிப் அவர்கள் சகராசுடைய நேரத்தில் இருக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் நான் சபா செய்கிறேன். அபு தாலிப் மறுத்தார், சமூகம் என்னை தவறாக பேசும், எனது மார்க்கத்திலேயே நான் மரணிப்பேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் குர்ஆனில் வசனத்தை
சொல்கிறான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நீங்கள் விரும்பியவர்களுக்கெல்லாம் நேர்வழி காட்ட முடியாது. وَلَكِنَّ اللَّهَ يَهْدِي مَنْ يَشَاءُ, அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தான் நேர்வழியை இஸ்லாத்தை கொடுக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, முஸ்லிமாக வாழ்வது பெரிதல்ல, முஸ்லிமாக வாழ்வது பெரிதல்ல, முஸ்லிமாக மரணிப்பது தான் பெரும் பாக்கியம். எத்தனையோ தக்வாதாரிகள், சாலிஹான மனிதர்கள் என்று அடையாளமாக சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் கடைசி நேரத்தில் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய நிலையில் வபாத்தாக இருக்கிறார்கள். நபிமார்கள் ரசூல்மார்களுடைய துஆக்களை எடுத்துக்கொண்டால், அநேகமான நபிமார்கள் ரசூல்மார்கள் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள், தவாஃபன் முஸ்லிமா, முஸ்லிமாக என்னை மரணிக்க செய்வாயாக. நபி மூஸா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லாஹ், அல்லாஹ்வோடு நேருக்கு நேர் பேசியவர், ஒருவர் சகோதரர்கள் கிணற்றில் வீசினார்கள். ஒரு பிரயாண கூட்டம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டு மிஸ்ர் ஈஜிப்துடைய சந்தையில் அடிமையாக விற்பனை செய்தார்கள். எந்த நகரத்தில் அடிமையாக விற்பனை செய்யப்பட்டார்களோ அந்த பகுதியை ஆளக்கூடிய ஒரு நிதியமைச்சராக அல்லாஹ்வுடன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆக்கினார். நபி யூசுஃபுடைய கடைசி காலம், அந்த நாட்டினுடைய நிதியமைச்சர், ஒரு நபி தனது சகோதரர்கள் மண்டியிட்டிருக்கிறார்கள், தனது பெற்றோர்களை நினைத்து கவலைப்பட்டார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தந்தை தாய் அந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தனது மகனுடைய பிரிவால் அழுந்து அழுந்து கண் பார்வையை சென்றிருந்தது. அல்லாஹ்வுத் தஆலா கண் பார்வையை திரும்ப கொடுத்து விட்டார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுத் தஆலா தனது நியமத்தை அருட்கொடையை இஹ்சானை பூர்த்தியாக்கிறார். அந்த நேரத்தில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள், ربي قد آتيتني من الملك وعلمتني من تأويل الأحاديث, يا الله ஆட்சி அதிகாரத்தை தந்தாய், கனவுடைய விளக்கத்தை தந்தாய். தொடர்ந்து அவர் துஆ செய்கிறார், தவப்பனி முஸ்லிமா, என்னை முஸ்லிமாக மரணிக்க செய்து சாலிஹான மக்களோடு என்னை சேர்த்துவாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு நசீஹத் செய்தார்கள், வசியத் செய்தார்கள். குர்ஆன் சொல்கிறது, பலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் வஃபாத்தாக வேண்டாம். கண்ணியமான சகோதரர்களே, முஸ்லிமாக வாழ்வது பெரிதல்ல, இறுதி நேரத்தில் முஸ்லிமாக மரணிப்பதுதான் எங்கள் ஒவ்வொருவருடைய லட்சியமாக இருக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, குர்ஆன் ஒரு அறிஞருடைய வரலாற்றில் சொல்லி காண்பிக்கிறது, ஈமானோடு வாழ்ந்தவர், மார்க்க அறிவை பெற்றவர், இஸ்முல் ஆஸம், அல்லாஹ்வுடைய இஸ்முல் ஆஸமை அறிந்த ஒருவர் கடைசி நேரத்தில் மிக இழிவான மரணத்தை அடைந்தார். நிகழ்வை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறார். நபி மூசாவுடைய காலத்தில் பலஸ்தீனுடைய பகுதியில் வாழ்ந்தவர். அல்லாஹ் தஆலாவுடைய நிகழ்வை சொல்கிறான், ஒரு மனிதருடைய வரலாற்றை நிகழ்வை நபியை மக்களுக்கு நீர் ஓதி காண்பிக்கிறாங்க. நமது அத்தாட்சிகளை அவருக்கு நாம் கொடுத்தோம், அந்த அத்தாட்சிகளை விட்டு அவர் ஒதுங்கிக் கொண்டார். அவர் எப்போது நமது அத்தாட்சிகளை விட்டு ஒதுங்கினாரோ அந்த நேரம் ஷைத்தான் அவனை பின்தொடர்ந்து அவனை வலிக்கெடுத்தான். நஷ்டவாளிகள் வலி தவறியவர்களே அவனும் ஆகிவிட்டான்.
கனிமான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா பல்கமூடு வாஹிராவுடைய நிகழ்வை சொல்லும் போது ஆசைனாகு ஆயாசினா நமது அத்தாட்சிகளை அவருக்கு நாம் கொடுத்தோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் சொல்கிறார்கள், நமது அத்தாட்சிகளை அல்லாஹ் கொடுத்தோம் என்று சொல்கிறான். அது இஸ்முல் அஅ்தம் என்ற அல்லாஹ்வின் திருநாமத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்கமூடு வாஹிராவுக்கு கற்றுக் கொடுத்தான். அல்லாஹ்வுடைய சில திருநாமங்கள் படைப்பிடங்களுக்கு அல்லாஹ் கற்று தந்திருக்கிறான். நூற்றுக்கும் மேற்பட்ட அல்லாஹுக்கு பெயர்கள் இருக்கிறது, நூற்றுக்கும் மேல் அல்லாஹுக்கு பெயர்கள் இருக்கிறது. அதில் 99 யார் மரணம் செய்கிறாரோ அவருக்கு ஒரு சிறப்பை அதிசி நபியர்கள் சொன்னார்கள். ஆனால் 100 மேற்பட்ட பெயர்கள் அல்லாஹுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆனிலும் ஹதீஸிலும் அல்லாஹுக்கு சொல்லப்பட்ட பெயரை மட்டும்தான் அல்லாஹுக்கு பெயராக சூட்டலாம். நாமாக கற்பனை செய்து அல்லாஹுக்கு ஒரு நாளும் பெயர் வைக்க முடியாது. அந்த வகையில் குர்ஆனிலும் ஹதீஸிலும் வரக்கூடிய 100 மேற்பட்ட பெயர்கள் இருக்கிறது. இன்னொரு சில பெயர்கள் அதை யாருக்கும் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கவில்லை. சில பெயர்கள் இருக்கிறது அல்லாஹுக்கு மிக நெருக்கமான நல்லவியார்களுக்கு மட்டுமே அந்த பெயரை அல்லாஹு தஆலா படித்து கொடுத்திருப்பான். அந்த பெயரை சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தால் துஆக்கள் அவசரமாக அங்கீகரிக்கப்படும். இஸ்முல் அஅ்தம் அல்லாஹ்வுடைய மிக பிரமாண்டமான மிக கண்ணியமான பெயரை பல்கமூடு வாஹிராவுக்கு அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்திருந்தார். பல்கமூடு வாஹிரா கையேந்தி துஆ செய்தால் உடனடியாக கபூல் செய்யப்படும். மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள், எங்களுக்காக துஆ செய்யுங்கள் என்று வேண்டுவார்கள். ஒரு துஆ செய்வார், உடனடியாக கபூலாகும். ஊரில் பஞ்சமா, மழை இல்லையா, விவசாயம் செய்ய முடியாமல் இருக்கிறதா, மக்கள் பல்கமூடு வாஹிராவுடைய குடிசையை கட்டுவார்கள். அவர் துஆ செய்வார், கைகளை கீழே போடுவதற்கு முன்னர் மலை துளி கீழே நின்றிருக்கும். கனிமான சகோதரர்களே, எதிர் நாட்டு படைகள் தாக்குதல் செய்வதற்காக வேண்டி வந்தால் பல்கமூடு வாஹிராவை நாடுவார்கள். அவர் துஆ செய்வார், எதிரிகள் விரண்டோடி விடுவார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பல்கமூடு வாஹிராவை கண்ணியப்படுத்தினார். எந்த அளவுக்கு என்றால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் பல்கமூடு வாஹிராவிடம் வந்து கால் மடித்து அமர்வார்கள், எனக்காக துஆ செய்யுங்கள் என்று வேண்டிக் கொள்வார்கள். நபி மூசாவுக்காக பல்கம் துஆ செய்வார், அல்லாஹ் அந்த துஆவை அங்கீகரிப்பான். அந்த அளவுக்கு அல்லாஹ் அவருடைய அந்தஸ்தை உயர்த்திருந்தான். நாம் நாடிருந்தால் நாம் அவருக்கு கொடுத்தோமே அத்தாட்சி, அந்த அத்தாட்சிகளின் மூலம் அவரை நாம் உயர்த்தியிருப்போம், கண்ணியப்படுத்தியிருப்போம். அவர் அந்த அத்தாட்சிகளை தூக்கி வீசிவிட்டு சென்று விட்டார். கனிமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வசி அறிவிக்கிறார். பல்அம் இந்த பகுதியில் வாழக்கூடிய குறிப்பிட்ட ஒரு கூட்டத்திற்கு தாவா செய்ய வேண்டும். அவரை தாயாக அழைப்பு பணியை செய்யக்கூடியவராக அனுப்புங்கள். மூசா நபி அவர்கள் வந்து பலஅமுக்கு கட்டளை இடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை, பலஅம் அந்த பகுதிக்கு செல்கிறார். அந்த மக்கள் மிக மோசமான மக்கள், சவாஹிஷ் மானக்கேடான செயல்களில் அதிகம் ஈடுபடக்கூடியவர்கள், விபச்சாரம் அதிகம் செய்யக்கூடிய ஒரு கூட்டம், அழகான பெண்களின் பக்கம் ஈடுபடையவர்கள். பலஅம் ஆரம்பத்தில் அவர்களை எச்சரிக்கை செய்தார், நசீஹத் செய்தார். அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பேச்சை நாம் கேட்க மாட்டோம், உங்களுக்கு எங்களுக்கு ஒரு உடன்படிக்கை செய்யலாம். சொத்து செல்வம் எவ்வளவு வேண்டுமோ சேதங்கள் நாம் தருகிறோம், நீங்கள் கை காட்டக்கூடிய அழகிய பெண்களை நாம் அழைத்து வருகிறோம். பலஅம் ஆரம்பத்தில் மறுத்தாலும் அவர் அதற்கு ஒத்துக்கொண்டார். முதலாவது அவரோட பெண்ணை திருமணம் செய்தார். அதற்கு பின்னர் அந்த பெண்ணோடு அவர் நிறுத்திக் கொள்ளவில்லை, பல பெண்களோடு விபச்சாரம் செய்ய ஆரம்பித்தார். அதைத்தான் அவருடைய மன உச்சையை அவர் பின்பற்றினார். அந்நத்து அத்தரும் மினல் வஸ்வாஸ்,
சைத்தானுடைய ஊசலாட்டத்தை விட நஃப்ஸ் என்பது மிக பயங்கரமானது. ரமலானுடைய மாதத்தை கொய்மீதத்தை தயாரி சைத்தான்கள் விரைவிடப்பட்டிருப்பார்கள். ரமலானுடைய மாதத்தில் மனிதனை பலிக்கிறதுக்கூடிய சைத்தான்கள் இல்லை. ஆனால் ஏன் சில மனிதர்கள் பாவம் செய்கிறார்கள், ரமலானில் கூட தொழுகை இல்லாமல் இருக்கிறார்கள்? கனிமான சகோதரர்களே, சைத்தான் ஏற்கனவே பயிற்சி அளித்து விட்டார். அவர் இல்லை என்றாலும் அந்த மனிதனுடைய உடம்பில் சிந்தனையில் அது நடக்கும். அதுபோக ஒவ்வொரு மனிதனுக்கும் நஃப்ஸ் இருக்கிறது, ஆன்மா. அந்த ஆன்மாவை கட்டுப்படுத்துவது நேசி. அந்த ஆன்மாவோட சைத்தானுடைய தூண்டுதல் வரும் போது மனிதன் பாவங்கள் தவறுகள் செய்கிறான். ரமலானுடைய மாதத்தில் நஃப்ஸ் இருக்கிறது, நஃப்ஸை கட்டுப்படுத்தலாம். சைத்தானுக்கு கூட நஃப்ஸ் இருந்தது. சைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டவன். ஆதம் அலைக்கு சாமர்களுக்கு சுற்று செய்யுமாறு சொல்லப்பட்ட நேரத்தில் அபாவத்தக் காப்பி மறுத்தான், பெருமையடித்தான், காப்பிகளோட ஆகினார். அவன் சொன்ன காரணம் அனத்தை உண்மை. அவரை விட நான் தான் சிறந்தவன், நான் தான் சிறந்தவன். சைத்தானின் பகபுரை உண்டாக்கியது. அவனுடைய மன உச்சையை பின்பற்றினான், நஃப்ஸுக்கு வழிபட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துஆ செய்திருக்கிறார்கள், அல்லாஹும்ம ஆதி அன்ஃபுஸனா தக்வாஹா வஸ்ஸிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா. யா அல்லாஹ், எங்களுடைய ஆன்மாக்களுக்கு தக்வாவை இறையச்சத்தை தருவாயாக, நமது ஆன்மாக்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. நபி அவர்களை துஆ செய்திருக்கிறார்கள். கனிமான சகோதரர்களே, மனிதனுடைய முதல் எதிரி நம். ஆனால் அந்த நஃப்ஸை அல்லாஹ்வுடைய பயம் அச்சத்தால் கட்டுப்படுத்தலாம். பலாம் ஒரு பாகவரால் முதலாவது தனது நஃப்ஸுக்கு வழிபட்டான். அதற்கு பின்னர் தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, ஃபர்பஹு ஷைத்தான் என்று. ஷைத்தான் அவனை பின்தொடர்ந்தான், நஃப்ஸுக்கு அவன் வழிபட்டு தவறை செய்ய ஆரம்பித்தான். ஷைத்தான் அவனை பின்தொடர்ந்து இன்னும் வலிக்கெடுத்தான். கனியமான சகோதரர்களே, பெரியோர்கள் அன்பானவர்களே, பலாம் ஒரு பாகவரால் மிகப்பெரிய ஒரு அறிஞர், இஸ்முல் ஆதமை அறிந்தவர். அல்லாஹ் அவரை உயர்த்திருந்தான், கண்ணியப்படுத்திருந்தான். மலக்குமார்கள் அவருடைய கனவில் வருவார்கள், வந்து சொல்வார்கள், அல்லாஹ் உன்னை கண்ணியப்படுத்தியிருக்கிறான், சிறப்பாக்கியிருக்கிறான், இந்த பாவங்களை செய்யாதே, தோவா செய்து மீண்டு கொள். பலாம் அந்த தவறை செய்து கொண்டே இருந்தார். அல்லாஹ் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பலாமோடு யுத்தம் செய்யுமாறு கட்டளையிடுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படை பட்டாளத்தோடு வருகிறார்கள். பலாமுடைய அந்த கூட்டம் வந்து சொல்கிறார்கள், மூசா நபிக்கு எதிராக துஆ செய்யுங்கள். பலாம் ஒரு நபிக்கு எதிராக நான் துஆ செய்ய மாட்டேன் என்று சொன்னார். அந்த மக்கள் சொன்னார்கள், நீ துஆ செய்யவில்லை என்றால் நாயை போன்று கல்லால் அடித்து உன்னை கொலை செய்வோம். கனிமான சகோதரர்களே, அவனுக்கு ஒரு கோவில் கழுதை இருந்தது. அதில் பயணம் செய்து மலை உச்சிக்கு சென்றார். மலை உச்சியில் இருந்து துஆ செய்வதற்காக கையேறினான். அவன் துஆ செய்ய செய்ய நபி மூசாவுக்கு பதுவா செய்தான். ஆனது துஆவாகவும் அந்த அவர்களுடைய கூட்டத்திற்கு பதுவாவாகவும் வெளிப்பட்டுக் கொண்டிருந்தது. அந்த மக்கள் கேட்டார்கள், எங்களுக்கு துஆ செய்யாமல் பதுவா செய்கிறாயே. பலாம் சொன்னார், நான் துஆ தான் உங்களுக்கு செய்கிறேன், ஆனால் வார்த்தை அவ்வாறு வெளிப்படுகிறது. அல்லாஹ் அவனுக்கு உதாரணம் சொல்கிறான், நாயை போன்று அவனாகிவிட்டான். நாயை போன்று நாக்கு தொங்க ஆரம்பித்தது. அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான், அது விரத்தினாலும் நாக்கைக்கு தொங்க போட்டுக் கொண்டிருக்கும். அதை சும்மா விட்டாலும் நாக்கு தொங்கிக் கொண்டுதான் இருக்கும். ஒரு நாய்க்கு என்ன தேவை? உடலும் சாப்பாடு, இந்த ரெண்டும் தான் தேவை. பல்லகம் ஒரு வாழ்வா, இப்போது அவனுக்கு தேவை விபச்சாரம், உடலுறவும் உணவும் தான். அல்லாஹ் சொன்ன நாய்க்கு அவனை உருவாக்குகிறார். அந்த மக்கள் கல்லால் அடித்து வளர்ந்து வாழ்வுறாவை குறை செய்தார்கள். கனிமான சகோதரர்களே, அல்லாஹ் சொன்ன ஒரு மனிதனுக்கு நியமத்தலை அருட்கொடைகளை பாக்கியங்களை கொடுத்திருக்கிறானா?
அந்த பாக்கியங்களுக்கு நன்றி செலுத்தாமல் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தால் அவர்களுடைய தண்டனையும் இப்படிதான் இருக்கும். ஒரு விடயம் தவறு என்று தெரிந்தோ பாவம் என்று தெரிந்தோ அதை திரும்ப திரும்ப செய்தால் அல்லாஹ் தஆலா திடீர் என்று பிடிப்பான். பிடித்தால் அந்த பிடி பயங்கரமாக இருக்கும். ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون அநியாயக்காரர்கள் செய்யக்கூடியவர்களை விட்டு அல்லாஹ் தஆலா பராவுள்ளாக இருக்கிறார் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். அல்லாஹ் தஆலா கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தஆலா ஒரு நாளைக்காக அவர்களை பின்படுத்திக் கொண்டிருக்கிறான். திடீரென்று பிடிப்பான், அதற்கு பின்னர் அல்லாஹ் தஆலா இரக்கம் காட்ட மாட்டான். கனிமான் சகோதரர்களை அல்லாஹ் தஆலா எவ்வளவு நியமத்தலை அவருடைய கொடைகளை எங்களுக்கு தந்திருக்கிறான். ஐ புலன்கள் மனிதனுக்கு பெரும் ஒரு நியமம். கண்ணுடைய நியமத்தை நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டுமா? ஒரு குருடனை பாருங்கள், கண்ணுடைய நியமத்தை நீங்கள் வழங்கிக் கொள்கிறீர்கள். காலுடைய நியமத்தை நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டுமா? கால் இல்லாத ஒருவனை பாருங்கள், நியமத்தை நீங்கள் வழங்கிக் கொள்வீர்கள். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எவ்வளவு நியமத்தை அறுப்படைகளை எங்களுக்கு தந்திருக்கிறான், அதை நாம் புரியாமல் அறியாமல் இருக்கிறோம். கனிமான் சகோதரர்களே, அது ஒரு நியமத்தை வழங்க வாரிமா என்று சொல்வார்கள். ஒரு நியமத்துடைய பெருமதி அது நீங்களால் தான் விளங்கும். ஒரு பெரியவர் கிட்னியை மாற்றுவதற்காக ஹாஸ்பிடல் சென்றிருக்கிறார். கடைசியாக ஒரு பில் கொடுத்திருக்கிறார் என்று அவர் அழுந்திருக்கிறார். கேட்கப்பட்டது, ஏன் நீங்கள் அழுகிறீர்கள்? அவர் சொன்னாராம், நான் இந்த பில்லை பார்த்து அழவில்லை, இவ்வளவு காலம் அல்லாஹ் தஆலா ஃப்ரீயாக எனது கிட்னியை தந்திருந்தானே, இப்பொழுது நீங்கள் அதற்கு பணம் வாங்குகிறீர்கள், அதுவும் இது செட் ஆகுமா இல்லையா, இதற்கு பின்னால் தான் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள், பக்குவமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள். அல்லாஹ் தஆலா இவ்வளவு காலம் எனக்கு ஃப்ரீயாக இதை தந்திருந்தானே, கதுர் ஞானத்தை நாங்கள் சவாலிதான். உடம்புடைய பாட்கள் எல்லாம் எங்களுக்கு நல்ல இயங்கிக் கொண்டிருக்கிறது, அதை விட பெருமொரு ஞானத்தை எங்களுக்கு வேற என்ன வேண்டும்? அதை சொல்லுகிறான், அல்லாஹுடைய ஞானத்தை நீங்கள் என்ன ஆரம்பித்தால் மத்திட முடியாது. கனிமான் சகோதரர்களை அல்லாஹு சொல்கிறான், அல்லாஹு தஆலா தந்த ஞானத்தை அறுபடைகளுக்கு நன்றி செலுத்தினால் அந்த ஞானத்தை அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்தி தருவார். உலகில் கபர்த்தும் அந்த அறுப்படைகளுக்கு நன்றி கெட்ட தனத்தில் நாம் நடந்து கொண்டால், நன்றி செலுத்தவில்லை என்றால் எனது அதா வேதனை அது பயங்கரமாக இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்கிறார். கனிமான சகோதரர்களே, நிமார்கள் சுமர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும் போது அவர்கள் எந்த அளவு சுக்கராக நன்றியோடு இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் போது, இன்னஹு கான அப்தன் ஷகூரா, நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக இருந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் போது, ஷாக்கிரன் லியன்ஹமி, அவருக்கு கொடுக்கப்பட்ட ஞானங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார். அதிகம் சோதிக்கப்பட்ட நபி அதுக்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். கனிமான் சகோதரர்களே, பெரியவர்களே, எங்களிடத்தில் என்ன இல்லையோ அதை உழவுகிறோம். எங்களிடத்தில் எவ்வளவோ இருக்கிறது அதற்கு நன்றி செலுத்த மறந்து விடுகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ், குடித்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், பைத்துல் ஹலாவுக்கு சென்றாலும் அல்ஹம்துலில்லாஹ். யாராவது ஒருவர் உங்களுடைய வாழ்க்கை எப்படி போகிறது என்று கேட்டால், அல்ஹம்துலில்லாஹ் என்று நிரந்தரமாக சொல்லுங்கள். கனிமான் சகோதரர்களே, அன்பானவர்களே, அஷ்குரு பில்லிசான், நன்றி என்று வரும்போது அதை மூன்று வகையாக பிரிக்கலாம். முதல் வகை அஷ்குரு பில்லிசான், நாவினால் அல்லாஹ்வை புகழ்வதை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது. எந்த ஒரு கட்டத்திலும் உங்களுக்கு முசீபத் வரலாம், கஷ்டம் வரலாம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லாம் புகழும். அல்லாஹ் தஆலா ஏதோ ஒன்றை உங்களுக்கு தராமல் தடுத்து அதைவிட பெஸ்டான ஒன்றை உங்களுக்கு தர காத்திருக்க என்பது அர்த்தம். அந்த முசீபத்தை கூட அல்லாஹ் நீங்கள் சொல்வீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களை நிச்சயம் கைவிட மாட்டான். இரண்டாவது வகை ஷுக்ர், அஷ்குரு பில் அமல், செயல்பாட்டினால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் வீழக்கூடிய அளவுக்கு நின்று வணங்கினார்கள். ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்கள் சுஜூதில் இருக்கும்போது நினைத்தார்கள், நபி அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்று தெரியாது. அவ்வளவு நேரம் சுஜூதில் இருந்தார்கள்,
ஆயிஷா சித்திகா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டானே, ஏன் இவ்வளவு நேரம் நீங்கள் சுஜூதில் இருக்கிறீர்கள், இவ்வளவு நேரம் தொழுகையில் இருக்கிறீர்கள்? நபி அவர்கள் சொன்னார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்கக்கூடாதா? கனிமான சகோதரர்களே, இரண்டாவது வகை அமல், செயல்பாட்டினால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவது, அல்லாஹுக்கு மாறு செய்யாமல் அல்லாஹுடைய சட்ட திட்டங்களை நூற்று நூறு அமல் செய்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவது. மூன்றாவது சுக்கர், அல்லாஹ் தந்த நியமத்தை தவறான வழியில் பாவிக்காமல் இருப்பது, அல்லாஹ் அனுமதித்த விஷயங்களை மட்டுமே பாவிப்பது. கண்ணுடைய நியமத்துடைய சுகர், ஹராமான பார்வையை பார்க்காமல் இருப்பது. கையுடைய நியமத்துடைய சுகர், அல்லாஹ் வெறுக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் கையாமல் செய்யாமல் இருப்பது. கனியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நாம் வாழ்ந்தோம். கனியமானவர்களே, இதற்கு பொதுவான ஒரு சில நிகழ்வை சொல்லி எனது பொதுவாக முடித்துக் கொள்கிறேன். அகமஷ் என்ற ஒரு ஷாயி கவிஞர், நபியுடைய காலத்தில் மிக பிரபலியமானவர். அவருக்கு பெயர் ஷாயிருல் அரப், அரப தேசத்து கவிஞர் என்று பெயர். அவருடைய கவிதைகள் இன்றும் மிக பிரபலமாக இருக்கிறது. அவர் மக்காவுக்கு வருகிறார், அவர் யமன் நாட்டை சேர்ந்தவர், மக்காவுக்கு வருகிறார். மக்கா வாசிகள், இவ்வளவு பெரும் ஒரு கவிஞர் எங்களுடைய ஊருக்கு வந்திருக்கிறாரே, எல்லாரும் கொண்டாடினார்கள், கண்ணியப்படுத்தினார்கள். அபூ சுஃப்யான் வீட்டுக்கு இவர் சென்றார். அந்த நேரத்தில் மக்காவுடைய தலைவர் அபூ சுஃப்யான், அபு ஜஹல் மன்னித்ததற்கு பின்னர் மக்காவுடைய தலைவராக அபு சுஃப்யான் வருகிறார். அபு சுஃப்யானுடைய வீட்டுக்கு அவர் சென்று கதைத்துக் கொண்டிருக்கிறார். அபு சுஃப்யான் கேட்கிறான், மக்காவுக்கே வந்தீர்கள்? அவர் சொன்னார், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள, முஹம்மதுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள. அபு சுஃப்யான் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை. எப்படியாவது இவரை திருப்பி அனுப்ப வேண்டும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதற்காக இவர் முயற்சி செய்தார். பலவிதமாக பேசி பார்த்தார். காரணம், இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் பல மக்கள் இஸ்லாத்துக்கு வருவார்கள். அப்படியாப்பட்ட ஒரு மனிதர் சொன்னார், அந்த முஹம்மத் என்ன சொல்கிறார் தெரியுமா, விபச்சாரத்தை தடை செய்கிறார். அதற்கு இவர் சொன்னார், எனக்கு வயதாகிவிட்டது, இவ்வளவு காலம் நான் பாவம் செய்துவிட்டேன், இதன் பிறகாக நான் தௌபா செய்கிறேன். மதப்பானத்தை அவர் ஹராமாக செய்கிறார். அதற்கு இவர் சொன்னார், அகமது, மதுபானம் குடிக்காமல் சாக்கடையுடைய நீரை குடித்தாவது நான் எனது காலத்தை கடப்பேன், முஹம்மதுடைய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக சொன்னார், நூறு சிவப்பு ஒட்டகங்களை உனக்கு நான் தருகிறேன், உனது நாட்டுக்கு திரும்பி போவோம். அகமது கொஞ்சம் கடமாறுகிறார். நூறு சிவப்பொட்டகம் என்றால், ஒரு சிவப்பொட்டகம் இந்த காலத்தை பொறுத்த வகையில் பிஎம்டபிள்யூ காரை விட விலை மதிப்புள்ளது. நூறு ஒட்டகத்தை வாங்கிக்கொண்டு சென்றார். அடுத்தவர்கள் சாத்தியம், எப்போது அவர் யமனுக்கு சென்றடைந்தாரோ அப்பொழுது அவருடைய ரூ பிரிந்து விட்டது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத உலகத்தை இன்றும் சென்று விட்டாரா? கனிமான சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, இஸ்லாத்தை நமது மார்க்கத்தை எந்த ஒரு கட்டத்திலும் நாம் விட்டுவிடக் கூடாது. ஷரியத்தை எந்த ஒரு கட்டத்தில் நாம் விட்டுவிடக் கூடாது. உலகம் எவ்வளவும் கிடைக்கலாம், உலக ஆசா பாசுகள் எவ்வளவும் கிடைக்கலாம், ஷரியத்தை மார்க்கத்தை ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது. உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷாம் தேசத்தை வெற்றி கொண்டார். ஷாம் என்றால் தற்போதைய ஜோர்டான், லெபனான், சிரியா, பலஸ்தீன், இந்த நாடுகளை உள்ளடக்கியதுதான் ஷாம். உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஷாமுடைய பகுதியை வெற்றி கொண்டார்கள். அந்த நேரத்தில் ரோம் கிறிஸ்தவர்களுடைய அரசனாக இருந்தவன் ஜபலா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஜபலா அரசு வம்சாவளியை சேர்ந்தவர். அவரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று அவருக்கு ஒரு தன் வீட்டை கட்டினார், எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்தார். ஜபலா கண்ணியமாக கௌரவமாக செல்வ செழிப்போடு அவர் மக்காவில் இருந்தார். ஹஜ் செய்வதற்காக வந்தார். தவாப் செய்து கொண்டிருக்கும் போதே ஒரு நீக்ரோ அடி
தெரியாமல் அவருடைய கால் அவருடைய இஹ்ராமுடைய துணியில் வைக்கப்பட்டது. இஹ்ராமுடைய துணி கிழிந்து விட்டது. ஜபலாம் அரச வம்சாவளியைச் சேர்ந்தவர். அவருக்கு கோபம் வந்தது. ஒரு அறை விட்டார். கருப்பர் வெள்ளை இருந்த வித்தியாசம் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை இருக்கிறது. 80 வருடங்களுக்கு முன்ன அமெரிக்காவுடைய ஒரு பட்டம் எழுதப்பட்டிருந்ததாம், கருப்பர்களுக்கும் நாய்களுக்கும் இங்கு இடம் கிடையாது. இன்றும் கருப்பர் வெள்ளை இருந்த வித்தியாசம் இருக்கிறது. மேல் ஜாதி கீழ் ஜாதி மனிதர்களுக்கு மத்தியிலே பல அந்தஸ்துகளாக பிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்தில் இருந்தது. நான் அரசு வம்சாவளியில் இருந்தவன், கருப்பு நீங்கள் அடிமை என்னை இடிப்பதால் உமர் ரதி அல்லாஹ்வுடைய அந்த நீகுர் அடிமை வருகிறார். நடந்ததை சொல்கிறார். உமர் ரதி அல்லாஹ்வுடைய ஜபலாவிடம் சொன்னார்கள், நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை என்றால் நீங்கள் அளித்ததை போன்று இவர் உங்களுக்கு அடிப்பார். ஜபல் ஆவேசப்பட்டார். அரச வம்சாவளியில் சேர்ந்த ஒருவனுக்கு இந்த மார்க்கத்தில் கண்ணியம் இல்லை என்றால் இந்த மார்க்கம் என்று தெரியவில்லை. உமர் ரதி அல்லாஹ் அன்ஹுவர்கள் சொன்னார்கள், அவருக்கு நீ அறைந்தாய், பதிலுக்கு அவர் அறைவார். ஆனால் இப்பொழுது இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டால் ஒரு தலையை நான் வெட்டுவேன், எங்களுடைய அரசாங்கம் உனக்கு மரண தண்டனை விதிக்கும். ஜபலா ஒரு நாள் அவகாசம் கேட்டார். அரசர்கள் வார்த்தையில் விசுவாசமாக இருப்பார். உமர் ரதி அல்லாஹ் கொடுத்தார். இரவோடு இரவாக ரோம் தேசத்துக்கு சென்று இரப்பனுடைய மகளை திருமணம் செய்தார். உமர் ரதி அல்லாஹ் கேள்விப்படுகிறது. ரெண்டு சஹாபாக்களிடம் ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறார்கள். ஜபலாவை சந்திக்கிறார்கள். ஜபலா மதுபானத்தோடு காலுக்கு மேல் கால் போட்டு அமர்ந்திருக்கிறார். உமர் ரதி அல்லாஹ்வுடைய கடிதத்தை ஒப்படைத்தார்கள். அந்த கடிதத்தில் உமர் ரதி அல்லாஹ் நசீஹத் செய்து எழுதியிருந்தார். அதை மாற்றித்திருத்த அழுந்தார். இப்போது எனக்கு இங்கிருந்து வர முடியாது, இரத்தருடைய மகளை நான் முடித்துவிட்டேன், இப்பொழுது நாட்டில் நான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன், இப்பொழுது நான் வந்தால் என்னை இரக்கல் கொலை செய்வான். கடைசியாக அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மரணித்தார். கனிமான் சகோதரர்களே, பெரியோர்கள் அன்பானவர்களே, தகவல் பெருமை என்ற சிம்மத்தை அல்லாஹு தஆலா வெறுக்கிறார். அல்லாஹ் தந்த ஞாபகத்தில் அறுக்குறைகள் நட்பாக்கியங்களுக்கு நாம் சகோதர செய்வோம், நன்றி செலுத்துவோம். எங்களிடத்தில் என்ன இருந்தாலும் அது என்னால் அல்ல, அது ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வினால். அல்லாஹுக்கு சுக்ர செய்வோம். அல்லாஹு தஆலா எங்களுக்கு எவ்வளவோ நியமத்தில் அருட்கொடைகளை நட்பாக்கியங்களை தந்திருக்கிறான். அதற்கு சுக்ரமாக நாம் நடந்து கொள்வோம். அல்லாஹுக்கு முழுமையாக வழிபட்டு இரக்கத்தோடு தப்பாமோடு வாழ்வோம். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை தப்பு தவறுகளை குற்றத்துறைகளை மன்னிப்பானாக.